கலையறிவியல் கல்லூரியில் வழங்கப்படும் பட்டப்படிப்புகளை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக இளங்கலை வேளாண் அறிவியல் படிப்புகள், அக்ரிகல்ச்சர் என்று சொல்கிறோமே, அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இப்படியெல்லாம் படிப்புகள் இருக்கிறது. அது குறித்து அந்த வேளாண் அறிவியல் படிப்புகள் குறித்து நாம் பார்க்கலாம். அதில் நிறைய படிப்புகள் இருக்கிறது, நிறைய கல்லூரிகள் அவற்றை வழங்குகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அதில் இருக்கிற ஃபுட் டெக்னாலஜி என்றக்கூடிய உணவு சம்மந்தப்பட்ட படிப்புகள், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா பிடெக் படிப்புகள், பிஎஸ்சி படிப்புகள் என்று இரண்டு விதமாக படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இதில் மேல்நிலை தேர்வில் அதாவது 12வது வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் கலையறிவியல் கல்லூரிகளில் சேர்வது போலவே இந்த வேளாண் அறிவியல் கல்லூரிகளிலும் சேரலாம். அதற்காக சிறப்பு நுழைவுத் தேர்வுகள் எதுவும் கிடையாது, உங்களுடைய மதிப்பெண் தான் இங்கு பேசுகிறது. என்றாலும் அந்த மதிப்பெண்களில் தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் பிற்பட்ட வகுப்பினரைச் சேர்ந்த வகுப்பினராக இருந்தால் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும், மிகவும் பிற்பட்ட வகுப்பினராக இருந்தால் 45% மதிப்பெண்களை நீங்கள் மேல்நிலையிலே பெற்றிருக்க வேண்டும், பட்டியல் மற்றும் பட்டியல் பழங்குடி வகுப்பினராக இருந்தால் நீங்கள் தேர்ச்சி அடைந்திருந்தால் போதுமானது என்கிற அடிப்படையில் நீங்கள் உங்கள் மதிப்பெண் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இதிலே நீங்கள் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திற்கு சென்று நீங்கள் மதிப்பெண் உங்கள் பட்டியல் உங்களுக்கு வந்தவுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு நான் அதனுடைய இணையதள முகவரியை நான் சொல்கிறேன், அதற்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அங்கு எப்படி உங்கள் மதிப்பெண்ணை கணக்கிடுவார்கள் என்றால், உங்கள் மேல்நிலை தேர்வு மதிப்பெண்களை வைத்து நீங்கள் விண்ணப்பித்த பிறகு அவர்கள் அதை கணிதத்தில் 50 மதிப்பெண்கள், இயற்பியலில் 50 மதிப்பெண்கள், வேதியியலில் 50 மதிப்பெண்கள், உயிரியலில் 50 மதிப்பெண்கள் ஆக 200 மதிப்பெண்களுக்கு அவர்கள் கணக்கிடுவார்கள். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் வாங்கியிருக்கிற கணித மதிப்பெண்ணில் பாதியும், நீங்கள் வாங்கியிருக்கிற இயற்பியல் மதிப்பெண்ணில் பாதியும், வேதியியல் மதிப்பெண்ணில் பாதியும், உயிரியல் மதிப்பெண்ணில் பாதியுமாக எடுத்து அதை 200க்கு கணக்கிட போது ஒரு மதிப்பெண் வரும் இல்லையா, அந்த மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு தரவரிசை பட்டியல் தயார் செய்வார்கள். 200க்கு நீங்கள் 190 வாங்கியிருக்கிறீர்களா, 188 வாங்கியிருக்கிறீர்களா, 180 வாங்கியிருக்கிறார்களா என்கிற அடிப்படையிலே உங்களுக்கு தரவரிசை கொடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு அதே இணையதளத்தில் நீங்கள் கலந்தாய்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விருப்பமான கல்லூரி, விருப்பமான சொன்னேன்னே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி என்றெல்லாம் சொன்னேன்னே, அதிலே பிடித்தமான படிப்பை தேர்வு செய்து நீங்கள் அதிலே நிறைவு செய்திட வேண்டும். பிறகு அவர்கள் கலந்தாய்விலே உங்களுக்கு உங்கள் மதிப்பெண்ணின் அடிப்படையில் படிப்புகளை வழங்குவார்கள். அதிலே முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று தொடர்ந்து வரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கும். கடைசியாக முடிகிற போது ஓரளவு உங்களுக்கு குறைந்த மதிப்பெண்ணாக இருந்தால் கடைசி வரை நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அதிலே உங்களுக்கு நிச்சயமாக 200க்கு ஒரு 150க்கு மேலெல்லாம் நிச்சயமாக கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதில் நிறைய படிப்புகள் இருக்கிறது. நீங்கள் இணையதளத்தில் திறந்து பார்த்தால் அதில் உள்ள அனைத்து படிப்புகளும் நீங்கள் காணலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பித்து ஒரு சிறந்த வேளாண் அறிவியல் பட்டதாரியாக, வேளாண் அறிவியல் வல்லுநராக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய tnau.ac.in என்கிற இணையதளத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி என்று நீங்கள் டைப் செய்தால் கூட இந்த இணையதளத்தின் முகவரி வந்துவிடும். நீங்கள் அதன் மூலம் அதை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.